இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்ப திருப்பல சூட்சும அமைப்புகளின் அடிப்படையில வந்து சனியின் பார்வை ரிஷப துலா லக்னங்களுக்கு எந்த நிலைமையில இருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில கெடுக்காது அப்படிங்கறத இப்போது தெளிவாக பார்க்கலாம். ஒரு லக்னத்தோடு பார்வை என்கின்ற அமைப்பில் சனி தொடர்பு கொள்ளும் பொழுது சனியின் இருப்பிற்கும் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம், சனியின் இருப்பிற்கும் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். சனியின் குணம் எப்பவுமே மந்தம் இல்லையா? சனிதான், சனியும் ராகுவும் தான் புரிந்து கொள்வதற்கு சிக்கலான கிரகங்கள். மந்தம், பொறாமை, நிதானம், இருக்கும் வீட்டை கெடுக்கும் இயல்புடைய கிரகம் சனி. இரண்டாவதுதான் ராகு. அப்ப இருப்பு என்பது எந்த இடத்துல லக்னம் ஆகி அவர் இருந்தாலும் அவரை கெடுப்பார். அப்ப 12 லக்னங்கள்ல எங்கே அவர் பாவத்துவமாக இருக்கிறாரோ அங்கே அதிகம் கெடுப்பார். இவர் இயல்பாக இப்படி இருக்கின்ற நிலைமையில இவருக்கு சுப தொடர்புகளே கிடைக்கவில்லை என்றால் இந்த லக்னத்தை சேர்ந்த, இந்த மேஷ லக்னத்துல இந்த அமைப்புல இருந்தவருக்கு சனியின் குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா இங்க வந்துட்டீங்கன்னா இது சுகத்துவம் அப்படிங்கிற அவருடைய சுக்கரனுடைய வீடாயிடும். இங்கே பாதி சுகத்துவம் என்கின்ற நிலைமை இருக்கும். இங்கே இந்த இந்த வீடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 வீடுகள்லையும் சனி லக்னமாகி இருக்கவே கூடாது. அப்படி ஒருவேளை லக்னமாகி இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிபத்திய காரக அமைப்புகள்ல செய்யும், ஆதிபத்திய காரக அமைப்புகள் அதனுடைய காரகங்களை அவர் தருவார், அதனுடைய காரகங்களை அவர் தருவார். சனி எங்கே பார்த்தாலும் கெடுப்பார் அப்படிங்கறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு இங்கே லக்னத்திலேயே இருக்கின்ற சனி கெடுப்பார். 7 வீட்டை கெடுப்பார், 3 வீட்டை கெடுப்பார். கெடுபலன் அவருடைய பார்வையால் கெடுப்பார். 10 வீடு அவருடைய வீடாகி கெடும். ஜீவனம் தம்பி தங்கை. இங்க பாத்தீங்கன்னா மனைவி கணவர் இந்த சனி நிச்சயமாக தன்னுடைய பார்வையால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சனி பார்ப்பது நல்ல தம்பி தங்கைகள். ரிஷப லக்னம் ராஜயோகாதிபதி தான், இவருடைய பார்வை இந்த இடத்துல கண்டிப்பாக கெடுக்கத்தான் செய்யும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். அதே நேரத்தில் துலாம் லக்னம், இங்கே சனி ஆட்சியாக இருக்கிறார், 7 இடத்தை பார்த்து கண்டிப்பாக கெடுப்பார். இதுல பாவக காரக எல்லாத்தையும் பார்க்கணும். 5 இருக்கிறார், மனைவி 7 பாவகத்தை கெடுப்பார். தகப்பன், அதாவது இது வந்து 11 பாவகமாக இருந்தாலும் சிம்மம், சிம்மத்தை கண்டிப்பாக கெடுப்பார், தகப்பனை கெடுப்பார். இங்கே 2 பாவகம், 5 சனி இருக்கக்கூடாதுன்றதுக்கான அமைப்பு. ஒரு பாவர், பாவர் திரிகோணத்தில் இருக்கக்கூடாது, பாவர் திரிகோணம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, பாவர் கேந்திரத்தில் தான் இருக்கணும். அப்ப என்ன பண்றார், சனி ரிஷப துலா லக்னமாக இருந்தாலும் ராஜயோகனாக இருந்தாலும் அவர் 5 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால், வலுவாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால், இயல்பாக மூல திரிகோண வலுவோடு அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இங்கே 7 இடத்தை என்ன கெடுப்பார்